வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு பாக்குறது வந்து ஆன்மீக பதிவு. இந்த ஆன்மீக பதிவுல திருச்செந்தூரை பற்றிய தெரிந்ததும் தெரியாததுமா நம்ம பார்க்க போறோம். இது வந்து இப்ப பாக்குறது மூவர் சமாது. இங்க வந்து ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் ஜீவசமாதி ஆனது. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருள் செய்த இடம் திருச்செந்தூர். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். முதையே சொன்ன மாதிரி இங்கே உள்ள ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள், ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமிகள், ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகள், இவங்க தான் வந்து இந்த கோயில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க. இவர்களை கௌரவிக்கும் விதமாக வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சன்னதி இருக்குது. அந்த வள்ளிக்கு உண்டான சன்னதிக்கு அருகே ஸ்ரீ மௌன சுவாமிகளுக்கும், ஸ்ரீ காசி சுவாமிகளுக்கும், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகளுக்கும், ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமிகளுக்கு, ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு அவங்க வந்து வழிபடுற மாதிரி ஒரு விக்கிரகங்கள் இருக்கும். தூணில் நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் அடுத்த முறை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள், ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகள், ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமிகள், இவங்களெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அவங்க என்ன அரும்பாடப்பட்டு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நினைவுபடுத்திட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நம்ம வந்து பேசினோம்னா ஏகப்பட்ட வரலாறு அதிசயங்களும் நிறைந்தது தான் இந்த திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் தீர்த்தங்கள் இருக்குது. அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து நாளிக்கிணர் தீர்த்தம்னு சொல்லுவோம். ஆனால் அது மணப்பாடு அருகே வந்து இன்னும் இரண்டு தீர்த்தங்கள் இருக்குது. நம்ம அந்த தீர்த்தம் ஆடி தான் அதுக்கப்புறம் வந்து கடற்கரையில் நீராடி அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கடலில் குளிச்சுட்டு வழக்கத்துக்கு மாறாக வந்து நம்ம நாளிக்கிணில் குளிச்சுட்டு அப்படியே நம்ம முருகப்பெருமானை பார்க்க போவோம். அடுத்தது வந்து முடிக்காணிக்கை செய்கிறதுக்காக நம்ம அந்த வழியில் போகிறோம். முடிக்காணி செய்கிறதுக்கு கட்டணம் கிடையாது. ஆனால் முடிக்காணி செய்கிறவங்ககிட்ட அன்பளிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு எத்தனை முறை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் மொட்டை எடுக்கிறவங்க வந்து அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து கேட்டே வாங்குகிறாங்க 100 ரூபீஸ் அப்படின்னு. நம்ம முடிகிறத கொடுப்போம் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்து வேண்டாம், எனக்கு 100 ரூபீஸ் கொடுங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, மனதில் கருத்தில் கொண்டு அவங்க இயல்ன்றதை கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். கடற்கரைக்கு வந்திருக்கோம். இந்த கடற்கரையில் நீங்கள் வந்து எத்தனை கவலைகள் இருந்தாலும் சரி, மனக்குறைகள் இருந்தாலும் சரி, இந்த கடற்கரையில் நின்று இந்த கடலை அலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா மனதில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் நீங்கி நம்ம மனதளவில் வந்து ஒரு மனநிறைவு பெற்று நம்ம முருகப்பெருமானை வந்து தரிசிக்கலாம். மனது அமைதி அடைஞ்சோம்னா பகவானை காண்றது வந்து எளிமையாக இருக்கும். இந்த கடற்கரை ஓரமாக தான், இந்த கடற்கரை இந்த இடங்களில் தான் சூரசமுகார நிகழ்வு நடக்கும். அப்போல்லாம் இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது, அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். சுனாமியை வென்ற சுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு சிறப்பு அடைமொழி பெயர் வந்து சுனாமிக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த கடற்கரை வந்து அந்த சுனாமி டயத்தில் உள்வாங்கி போனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நம்ம வந்து பேசினோம்னா ஏகப்பட்ட வரலாறு அதிசயங்களும் நிறைந்தது தான் இந்த திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் தீர்த்தங்கள் இருக்குது. அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து நாளிக்கிணர் தீர்த்தம்னு சொல்லுவோம். ஆனால் அது மணப்பாடு அருகே வந்து இன்னும் இரண்டு தீர்த்தங்கள் இருக்குது. இப்போ வந்து நாளிக்கிணருக்கு வந்து மிந்தி 1 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் குளிக்கிறதுக்கு. நாம் இப்போ மதிய டயத்தில் போயிருக்கோம். அதாவது ஒரு 2 மணிக்கிட்ட நம்ம இருக்கிறோம். இதே இது கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக வந்து கூட்டம் வந்து நெரிசல் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி விடுமுறை நாள் கிடையாது. விடுமுறை நாட்களில் இன்னும் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்போயே இவ்வளோ கூட்டங்கள் இருந்தாலும் மற்ற நாட்களில் நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும். பலவிதமான இடைஞ்சல் இருந்தாலும் நம்ம வந்து முருகப்பெருமானை போய் கண்ணார பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, எண்ணற்ற மகிழ்ச்சி. சுப்பிரமணிய சுவாமியை நம்ம பார்க்கணும்னு நினச்ச மாத்திரம் நம்ம வந்துட முடியாது. மனதார அவர் விரும்பினா மட்டும்தான் நம்மளால் வந்து முருகப்பெருமானை பார்க்க முடியும். இப்போ வந்து முந்தி வந்து அன்னதானம் வந்து குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அன்னதானம் வந்துட்டு ஒரு
காலையில் 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை 8 மணி வரை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, ஆனால் கேள்விப்பட்டேன். இனிமேல் தான் போய் பார்க்கணும். இது வள்ளி குகை. வள்ளி குகைக்கு நான் இங்கே போனால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் விட்டு தான் உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்குதும். கட்டணம் எதுவும் கிடையாது. முந்தி 1 ரூபா 2 ரூபா கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கட்டணம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த ஒரு மீனவர் வந்து அங்கே சங்குகள் வந்து பிறக்கி அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சங்குகள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து அதை சேகரித்து விற்பனைக்காக கூட இருக்கலாம். ஆனால் கடல் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகு தான். என்ன தான் சொன்னாலும் வந்து இயற்கைக்கு மிஞ்சினது ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னொன்று, திருச்செந்தூரில் வந்து விபூதி பிரசாதம் வந்து நீங்கள் வாங்குறது வந்து பன்னீர், அதாவது பன்னீர் இலை, பன்னீர் இலையில் வந்து விபூதி பிரசாதம் வாங்குறது வந்து ரொம்ப சிறப்பு. எதுக்காக சொல்லுன்னா, பன்னீர் இலையில் வந்து நம்ம முருகப்பெருமான் அந்த இலையில் வந்து 12 கைகள் இருக்க மாதிரி இருக்கும். பார்ப்பதற்கு வந்து பார்வதி தேவி வேல் கொடுத்த மாதிரி பன்னீர் இலைகள் இருக்கும். பன்னீர் இலைகள் நல்லா வாசமாக இருக்கும். அந்த விபூதி திருநீர்னு சொல்லுவாங்க, திருநீர் வந்து நல்ல வாசமாக இருக்கும். பன்னீர் இலைகள் வந்து நல்லா பார்வதி தேவி கொடுத்த வெற்றி வேல் மாதிரி இருக்கும். மனிதனுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பகவானை வந்து பார்க்குறதே ஒரு மனதுக்கு வந்து ஒரு சந்தோஷம்தான். அவர் வந்து பார்க்கும்போது நமக்கு எண்ணற்ற பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர் வந்து அருள் கிடைக்கும்.